ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கலாடியா பிளான்ட். ஸோ நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட இந்த சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட வளர்ப்பு முறையை பற்றி கேட்டிருந்தாங்க. நம்ம இது எப்படின்னு வளர்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த பிளான்ட் வந்து நான் இது ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது ஆன்லைனில் தான் இந்த சீட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ மிக்ஸ்டு சீட்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க பாக்கெட்டில். பாருங்கள், இப்போ இது வந்து எல்லோ கலர் அண்ட் மெரூன் கலர், இந்த மாதிரி நிறைய கலரில் எனக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதோட விதைகள் பார்த்துடலாம். நல்லா பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அதோட பெட்டல்ஸ் எல்லாம் உதிர்ந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை கட் பண்ணி, நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக கொடுக்கறதுக்காக நான் இதை கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படி கையை வச்சு லைட்டாக உதிர்த்து எடுத்தோம்னா விதைகள் வர ஆரம்பிக்கும் நிறையா. நம்ம அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வேறு தொட்டியில் நல்ல ஒரு மண் கலவையில் போடும்போது நல்லா முளைச்சி வளரும். நம்ம எப்போவுமே விதைகள் போடும்போது கொஞ்சம் நிழலில் வச்சு போட்டோம்னா சின்ன சின்ன செடிகள் வளரும் போது வாடி போகாது. ஏன்னா ஃபுல் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. ஒரு 10-15 நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் பெரிய இலைகளாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபுல் சன்லைட்டில் வைக்கலாம். ஸோ உங்களுக்கும் வேணும்னா, நீங்கள் விதைகள் வேணும்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ விதைகள் போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா பாருங்கள் ரெண்டு இலைகள் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். குட்டி செடிகளாக வளர ஆரம்பிச்சாச்சு. ஸோ ரெண்டு இலைகள் தெரியுதான்னு பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. ரெண்டு தொட்டியில் நான் விதைகள் போட்டிருந்தேன், இன்னொரு தொட்டியில் போட்டிருந்தேன். ஸோ இதுலேயும் பாருங்கள் ரெண்டு இலைகள் வந்திருக்கு பாருங்கள். ஸோ கலர் கலராக பூக்கள் பார்க்கும்போது அழகாக இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ பாருங்கள் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் 3 இலைகள் வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் மெல்லமாக வளர்கிற செடி. ஆனால் பூக்கள் பூத்துட்டுனா வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணி உரங்கள் கொடுத்துக்கிட்டு வரும்போது பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். ரெகுலராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கார்டன் இலைகள் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இலைகள் கூட பார்க்குறதுக்கு ஒரு ரேடிஷோட இலைகள் மாதிரியே இருக்கும். இதோட செடிகள் கூட ரேடிஷ் செடி மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மெரூன் கலர் ஃப்ளவர் அழகாக இருக்கு இல்லையா? ஸோ எங்கிட்ட ஒரு 4-5 கலரில் பூக்கள் பூத்துது. ஸோ நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் செடிகள் விதைகள் சாரி செடிகள் இல்லை விதைகள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் கேட்கலாம். பாருங்கள் பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு வந்து நார்மலான மண் கலவை, நல்ல ஒரு உரம் சேர்த்த மண் கலவையில் நம்ம வந்து இந்த செடிகள் வளர்க்கலாம். ரொம்ப எளிதாக போய் வளரும். ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.